சென்னையில் வட்ட அளவிலே பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள், முகாம் அளவில் பொறுப்பாளர்கள் நியமனம் போதிய அளவில் இல்லை. ஆகவே மேலிட பொறுப்பாளர்கள், மாவட்ட செயலாளர்கள் முகாம் பொறுப்பாளர்களை உடனடியாக நியமிக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கிறேன். வாக்காளர் பட்டியல் சரிபார்ப்பு அரசாங்கம் இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கிற தேதி நவம்பர் 25 மற்றும் 26, அதாவது நாளை, நாளை மறுநாள். மேலிட பொறுப்பாளர்கள் ஆங்காங்கே வாக்குச்சாவடிகளில் நமக்குரிய வாக்காளர் வரைவு பட்டியலை பெற்று அதில் இணைத்தல், நீக்குதல், திருத்துதல் போன்ற பணிகளை மேற்கொள்ள வேண்டும். அதற்கு உரிய வழிகாட்டுதலை மேலிட பொறுப்பாளர்கள் வழங்க வேண்டும். 2 நாட்கள் இருக்கின்றன, இதை நல்ல முறையிலே பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மாநாடு தொடர்பான குழு மற்றும் மண்டல நிர்வாகம், மாவட்ட நிர்வாகம் குறித்த சில அறிவிப்புகளை நாளை பிற்பகலில் அறிவிக்க இருக்கிறேன். நேரம் ஒதுக்க முடியுமா என்று தெரியவில்லை. ஏற்கனவே நான் உயர்நிலைக் குழுவிலே சொன்னதை இப்போது அனைவருக்கும் சொல்லுகிறேன். ஒருங்கிணைந்த 2 மாவட்டங்களை ஒரு மண்டலமாக நாம் அறிவித்திருந்தோம். தற்போது கட்சி மாவட்டங்கள் என்கிற அடிப்படையில் மண்டலங்களை பிரிக்கிறோம். ரெவென்யூ மாவட்டங்கள் என்பதை விடுத்து குறைந்தது 3 கட்சி மாவட்டங்கள், அதிகபட்சம் 6 கட்சி மாவட்டங்கள், அதற்கு மேலே ஒரு ரெவென்யூ மாவட்டத்தில் மாவட்ட செயலாளர்கள் இருந்தால், கட்சி மாவட்டங்கள் இருந்தால், 7 ஆகவோ 8 ஆகவோ இருந்தால் அந்த மாவட்டமே 2 மண்டலங்களாக பிரிக்கப்படும். 3, 4, 5, 6 என்கிற வகையில் சில மண்டலங்கள் பிரிக்கப்படுகின்றன. 21 மண்டலங்கள் அறிவிக்கப்பட்ட நிலையில் தற்போது 38 மண்டலங்கள் அறிவிக்கப்படுகிற நிலை உள்ளது. ஒரு ரெவென்யூ மாவட்டத்திற்குள் 2 கட்சி மாவட்டங்கள் இருந்தால், இன்னொரு ரெவென்யூ மாவட்டம் பக்கத்திலே 2 கட்சி மாவட்டங்கள் இருந்தால் அவை இணைக்கப்படும். வேறு எந்த ரெவென்யூ மாவட்டமும் இணைக்கப்படாது. ஒவ்வொரு ரெவென்யூ மாவட்டமும் தனித்தனி மண்டலங்களாக இருக்கும். ஒரே ரெவென்யூ மாவட்டத்தில் 6க்கு மேலே இருந்தால் அது 2 மண்டலங்களாக பிரிக்கப்படும். 6க்குள்ளே இருந்தால் 5 கட்சி மாவட்டம் அல்லது 6 கட்சி மாவட்டம் என்றால் அது ஒரு மண்டலம்தான். 3 கட்சி மாவட்டங்கள் என்று இருந்தால் அதுவும் ஒரு மண்டலம்தான். இந்த அடிப்படையிலே மண்டல செயலாளர்கள் நியமனமும், அதற்கு 2 பேர் அல்லது 3 பேர் என்கிற வகையில் மண்டல துணைச் செயலாளர்களும் நியமிக்கப்பட இருக்கிறார்கள். இது உயர்நிலைக் குழுவிலே பேசப்பெற்று முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. அடுத்து ஒரு சில மாவட்டங்கள் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருக்கிற இந்த 144 மாவட்டங்களில் ஒரு சில மாவட்டங்கள் தாலுக்கா அடிப்படையிலே பிரிக்கப்பட்ட மாவட்டங்கள், ஒன்றிய அளவிலே பிரிக்கப்பட வேண்டிய தேவை எழுந்துள்ளது. அந்த பணிகள் முடிந்திருக்கின்றன. ஓரிரு மாவட்டங்கள் சட்டமன்ற தொகுதிகளாக பிரிக்கப்பட்டிருந்தாலும் அதனையும் தேவையின் அடிப்படையில் ஒன்றியங்களாக 2 ஒன்றியம் அல்லது 3 ஒன்றியம் என்கிற அடிப்படையில் மாவட்டங்களை பிரித்து நாம் அறிவிக்க இருக்கிறோம். நாளை அறிவிப்பது கடைசி அறிவிப்பாக இருக்கும். இந்த மாவட்ட மறுசீரமைப்பு தொடர்பான நிர்வாக எல்லைகளை பிரிப்பது, அதன் பிறகு எங்கிருந்து எந்த கோரிக்கை எழுந்தாலும் அது ஏற்கப்படாது. ஆகவே மாவட்ட நிர்வாக மறுசீரமைப்பில் ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட மாவட்டங்களில் தாலுகா அடிப்படையில் அல்லது சட்டமன்ற தொகுதி அடிப்படையில், பெரும்பாலும் தாலுகா அடிப்படையில் அறிவிக்கப்பட்ட சில மாவட்டங்களும், ஓரிரு தொகுதிகள் சட்டமன்ற தொகுதி அடிப்படையிலே அறிவிக்கப்பட்ட சில மாவட்டங்களும் ஒன்றிய அடிப்படையிலே பிரிக்கப்பட்டு தேவைப்பட்டால் சில இடங்களில் புதிய மாவட்ட செயலாளர்கள் நியமனம் செய்யப்பெற்று அறிவிக்கப்பட இருக்கிறார்கள்.
நாளை 23 நாடாளுமன்ற தொகுதிகளுக்கும் மேலிட பொறுப்பாளர் பட்டியல் அறிவிக்கப்படும். மண்டல நிர்வாக சீரமைப்பின் புதிய பட்டியல் அறிவிக்கப்படும். ஒரு சில மாவட்டங்களில் ஒன்றிய அடிப்படையில் மறுசீரமைப்பு செய்யப்பெற்று அந்த அறிவிப்பும் செய்யப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மாநாட்டு பணிகள் குறித்து அந்த பணிக்குழு நாளைக்கு அறிவிக்கப்படும். மாநாட்டு பணிக்குழு, மாநாட்டு நிதிக்குழு, மாநாட்டு விளம்பரக்குழு, பரப்புரைக்குழு, தீர்மானக்குழு, ஒருங்கிணைப்பு குழு, ஊடக ஒருங்கிணைப்பு குழு, மகளிர் ஒருங்கிணைப்பு குழு ஆகியவற்றை மேற்கொள்வதற்கு குறைந்தது 3 அல்லது 5 பேர் கொண்ட குழு அறிவிக்கப்படும். வெல்லும் ஜனநாயக மாநாட்டிற்கு முகாம் அளவிலே கூட்டங்களை நடத்த வேண்டும். தமிழ்நாடு முழுக்க தோழர்கள் அந்தந்த மாவட்டங்களில் உங்களுக்கு ஏதுவாக அமையக்கூடிய தேதிகளில் 28, 29, 30 இந்த 3 நாட்களில் 3 நாட்களும் நடத்தலாம். இந்த 3 நாட்களில் ஏதுவான தேதிகளிலும் நடத்தலாம். முகாம் கூட்டங்களை நடத்தினால்தான் கிராம அளவில் எங்கு முகாம்கள் இல்லை என்பது தெரிய வரும். அந்த இடங்களில் அங்கேயே நீங்கள் சில பொறுப்பாளர்களை அறிவிக்கலாம். முகாம் செயலாளராக, முகாம் பொருளாளராக, முகாம் செயற்குழு உறுப்பினர்களாக ஒரு பட்டியலை அறிவித்து அதை உங்களுடைய கையேட்டிலே பதிவு செய்து கொள்ள வேண்டும். நிகழ்வு குறிப்பேட்டிலே, மினிட்ஸ் புக்கிலே பதிவு செய்து கொள்ள வேண்டும். நேரில் சந்திப்போம். 28, 30, 1, 2 ஆகிய நாட்களில் வடமண்டலங்களில் நடைபெறுகிற இந்த கலந்தாய்வு கூட்டத்தில் உங்களை நேரில் சந்தித்து மாநாடு குறித்து விரிவாக பேச இருக்கிறேன். சந்திப்போம். நன்றி. வணக்கம்.